வீட்ல வரியா? ஒரு நிமிஷம். அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வர சொன்னேன். அவ்வளவுதானா? அப்புறம் நிஜமாவே அவ்வளவுதானா? அது எப்படி வாயால சொல்றது? அதுக்கு மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு, சொல்லதான் பயமா இருக்கு. பரவாயில்ல சொல்லு, நான் என்ன பேயா பயப்படுறதுக்கு? பேயல்ல இல்ல, நீ அடிச்சுட்டு என்ன பண்றது? கடவுள் மேல அம்மா மேல சத்தியமா சொல்ற, அடிக்க மாட்டே சொல்லு. நிஜமா? நிஜமா. சீக்கிரம் சொல்லு. இருமா சொல்றேன், என் கஷ்டம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு வாட்டி உன்னோட கைய தொடவா. ஒரு வாட்டி உன் கைய தொடவா அப்படின்னு கேட்டேன். ஐயோ கடவுளே, ஏய் லூசு, நான் வீட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் கட்டி புடிச்சு முத்தம் தரவேன பார்த்தா. நீ என்னடானா, அத தொடலாமா இத தொடலாமான்னு உப்புக்கார அதிகமா சாப்பிடுறது இல்லையா நீ? சரி நான் வரேன். ஏய் நான் தான் போயிட்டே இருக்கேன்ல, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது போகாதன்னு சொல்ல மாட்டியா? சரி போகாத இரு. இல்ல நான் போறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? வெரி குட் மா. ஒரு நாலு குழந்தைய பாத்துக்கலாம், கம்பெனி சேர்ப்ப பார்த்து போட்டு விடலாம். அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள குட்டி குட்டி எலி மாதிரி குடு குடுன்னு ஓடிக்கிட்டே சுத்தட்டோம். அப்பயும் நம்ம இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து தோல் மேல கைய போட்டுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு. நீங்க பசங்க இது ஒரு வேலையா ப்ரொஃபஷனலா ரொம்ப நல்லா பண்றீங்க, மீதி எல்லாம் சும்மா வாய் பேச்சுதான். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு வேலை தானே முக்கியம், வேற என்ன வேலை இருக்கு? என்ன ஏதாவது பிலிமுக்கு கூட்டிட்டு போ. ஆனா கார்னர் சீட் தான் புக் பண்ணணும். என்ன விட அட்வான்ஸா இருக்காளே. என்ன கம்பெனி பிராண்ட் ஜட்டி போடலாம் யோசிச்சிட்டு இருக்கேன். ஏய் லூசு, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், குழந்தைகளை பெத்து வளர்த்து ஜட்டி போட்டா போதுமா? ஃபுட் எஜுகேஷன்லாம் உங்க அப்பா கொடுப்பாரா? ஹலோ மேடம், திஸ் இஸ் இந்தியா, ஃபர்ஸ்ட் மான மரியாதை முக்கியம், அதுக்கு அப்புறம் தான் ஃபுட் எஜுகேஷன்லாம். சரி நான் வரேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? வீட்ல எங்க அம்மா பழைய செருப்பு பீற வரைக்கும் அடிப்பாங்க, அடி வாங்கவா? சரி எஞ்சு போ. வரவா? ஏதாவது அர்ஜென்ட்னா பிபி அடி.
வேலை வரியா? இங்க கொடுத்த ஃபைல பார்த்த. பாக்கியா, எங்க அம்மா போயிட்டு இருக்க? மேல துணிக்காய போட்டிருக்கேன்ப்பா, போய் எடுத்து வந்துற. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாத்திரம் கழுவுன. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? டைட்டானிக்னு ஒரு மூவி பாத்துட்டு இருந்தேன். டைட்டானிக்கா? இங்கிலீஷ் படமா? வேற எதுவும் கிடைக்கலையா பாக்குறதுக்கு? லவ் மூட்ல இருக்கும் போது லவ் படம் தான் பாக்கணும். அப்புறம் என்ன வர சொன்னது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வர சொன்ன. கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், இல்லன்னா லெமன் சாதத்துல எலி விஷத்த கலந்து கொடுத்து உன்னை சாப்பிட வச்சு கொன்னுடுவேன். ஓ, அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கியா? அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மனசுல இருந்து ஆசை வச்சிருக்கேன், கை பிடிக்கல சும்மா விட்டுருவேனா? அவ்வளவு லவ்வா? இவ ஒருத்தி சீரியல போட்டுட்டே தூங்குவா. செல்பா, சாயங்காலம் நம்ம ஊருக்கு கிளம்புறோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண. எதுக்கு? ஏன் எதுக்கு? நல்லா கேள்வி கேட்காத, நான் சொல்றது செய். இல்லைங்க, அது பாக்கியா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கமா, நம்ம ஊருக்கு போறோம். எதுக்குப்பா? உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லம்மா, அதுதான். யாரும் இல்லம்மா. வா வா. என்ன பாக்கியா? என்னடி? நைட் எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. சரி, நானும் கூட ஊருக்கு வரவா. வா. ஆரத்தி தட்ட வச்சு உனக்கு வரவேத்திட்டு இருக்காங்க பாரு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு காமெடியா இருக்கா? ஏய் லூசு, ஊருக்கு தான போக போறேன், போயிட்டு வா. போறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீ நான் போன பரத மறந்துட்டேனா? அப்புறம் என்ன விட நல்ல பொண்ணு கிடைச்சு நீ அவ பின்னாடி போயிட்டேனா? அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான். உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகமே அழிஞ்சு போனாலும், பூமி பிளந்து ரெண்டா ஆனாலும், ஆப்பிரிக்கால இருக்கவங்க முதல பேரன்ல ஒளி போட்டு வெள்ளை ஆனாலும், பூமி மேல இருக்க சப்பாத்திகளை எல்லாம் ரோசா பூவா மாறினாலும், நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி அது கம்பெனி செட்டி போட்டு விடுறத யாராலையும் தடுக்க முடியாது. டைலாக் ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, கேட்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவான உன்ன? ஆனா ஏன் எப்பவும் கம்பெனி ஜட்டி கம்பெனி செப்பல் போடணும்னு சொல்லிட்டே இருக்க? எதுக்கு? அப்படியே விட கூடாதா? நான் ஒன்னு உங்க அப்பா மாதிரி கஞ்ச பிசாரி கிடையாது. ஐயோ நாய், எங்க அப்பா அதையே இழுத்துட்டு இருக்க. சரி சரி, பண்ண மாட்டேன். இனிமே எங்க அப்பாவை சொல்லுவியா? சொல்லு. சரி பாய். எனக்கு இன்னொரு தடவை ப்ரொபோஸ் பண்ண. எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, இங்க வா. நான் ப்ரொபோஸ் பண்ணதா கேட்டேன், முத்தம் ஒன்னும் கேக்கல. என்னோட ப்ரொபோசிங் ஸ்டைல் இதுதாம்மா. நாளைக்கு நீ நிஜமாவே நிஜமாவே எதுக்கும் டோர் திறந்து வைக்கலாம், எஸ்கேப் ஆறதுக்கு ஈஸியா இருக்கும். நிஜமாவே 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 உன்னால நாள் கொண்டு போயிட்டு முடியுமா? ராத்திரி எங்க வீட்டு கிட்ட வா, உன் முகத்தை பாத்துட்டு போறேன். சரி வரேன், பாய்.
போலாம் வாங்க. Thank you.